நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னது மாதிரியே தொடர்ந்து உயிர்கள் எல்லாம் போய்கிட்டே இருக்கு. அதாவதுமா இந்த சினிமா உலகம் நான் குறிப்பிட்டு சொல்லலை, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் சினிமா துறையில் உள்ளவங்களாக இருக்கட்டும் எல்லா துறையிலையும் ஒரு வீட்டுக்கு தலைவரே ஒரு பெரிய துறை தான். அந்த வீட்டில் உள்ள தலைவர் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த குடும்பமே அழிஞ்சிரும். தலைவராக இருக்கக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத தான் நான் சொன்னேன். இப்போ நான் அன்னைக்கு சொல்லும்போது யாருமே அதை வந்து எடுத்துக்கல. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒருத்த மனிதரை இழந்துட்டு வரோம் நம்ம நாட்டில். ஒரு மனிதரில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களாக இழந்துட்டு வந்தால் நம்ம நாடு எந்த நிலைக்கு போவோம்? அதுக்கு தான் அன்னைக்கு நான் சொன்னேன். அப்போ யாருமே அவங்க கேட்கலை. இப்போ இன்றைக்கி கேட்குறீங்க, நீங்களே சொல்லுங்கள் அவர் யார் இறந்தாங்க சொல்லுங்கள். அவர் புனித ராஜ்குமார் சொல்றத காட்டினோம் அவர் வந்து தர்ம ராஜ்குமார் சொல்லலாம், அவர் தர்மம் சொல்லலாம், அவர் தர்மம் பண்ணக்கூடியவர் சொல்லலாம். இங்க பாருங்கம்மா, இப்ப நம்ம நாட்டில் நம்ம மோடியை பத்தி எல்லாருக்கும் தெரியும். மோடி எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது, அவர் எப்படி இருந்து வந்தார், எப்படி எவ்வளோ பெரிய ஆளுங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு இதாக சொல்லல, ஆனா அவர் நிலைக்கு இவங்க வர முடியும். அப்படி அப்படி இருந்தும் அவர் வந்து அவங்க குடும்பத்தில் யார் வந்து அந்த கட்சியோ மக்களை வந்து வசியப்படுத்தவோ இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவங்க, நான் மூலுப்பாளையத்தில் இருந்தேன், அதாவது மைசூர் போகிற வழியில் மூலுப்பாளையத்தில் இருந்தேன். இந்த தண்ணீர் பிரச்சனை வரும்போது ஒரு சிலர் அங்கே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா அங்கே வந்து ரெண்டு பேரும் தாயா பிள்ளையாக பழகுவாங்க. இந்து நம்ம அவங்க கன்னடம் பேசுகிறவங்களும் நம்ம பேசுகிறவங்களும் பேசி திருமணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பிறந்து இருக்கக்கூடிய அந்த மூலுப்பாளையத்தில் ஜெய்நகர் இதிலலாம் வந்து நம்ம நிறைய பேர் உழைக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த தண்ணி பிரச்சனையில் பஸ்ஸெல்லாம் கொளுத்துனாங்க, நம்ம ஆளுக்கள் தெரிஞ்சு அவங்களெல்லாம் அடித்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட நிறைய பேரை அந்த இந்த குடும்பங்க அவங்க வந்து எல்லோரும் காப்பாற்றினாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்கள இழந்தது எவ்வளோ பேருக்கு மனசு பாதிப்பு ஏற்படும். அந்த அவ்வளவு பாதிப்புகளை அவங்க கொடுத்துருக்காங்கன்னு அவங்கள நம்ம இழந்துட்டுருக்கோம். அதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம இழக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்கேன். இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் முதல்வர் ஸ்டாலினோட செயல்பாடு எப்படி இருக்கு? அம்மா, நான் வந்து உங்களுக்கு இப்போ எனக்கு ஒரு 10 பிள்ளை இருக்குன்னா நான் ஒரு இடத்துல சமையல் பண்ணி வச்சுட்டு போகிறேன்னா ஒரு பிள்ளை சாப்பிடும், ஒரு பிள்ளை சாப்பிடாமல் போகும். அது குத்தம் ஏன் மேலே கிடையாது. இவர் வந்து கரெக்டாக எல்லாத்துக்கும் நல்லதாக செஞ்சிட்ருக்காங்க. நான் அரசியலை பற்றி எதுவும் பேசலை, பொதுவாக பேசுகிறேன். நல்லதான் பேசுகிறாங்க, ஆனால் சேர்க்க வேண்டியவங்க கரெக்டாக சேர்க்கணும் இல்லையா? அதுக்கு ஏன் மேலே குறை சொல்லி என்ன புண்ணியம்? அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கவங்க திடீர்னு இறங்கிறதுக்கான என்ன காரணம்? ஆ, சரிம்மா. அம்மா, நான் அவங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது எப்படின்னா கண் பூஞ்சி, அதாவது இதுக்கு முன்னாடி கொரோனா வந்தது வந்து எல்லாரும் பார்க்கக்கூடியது, அதுலேருந்து தப்பிக்கக்கூடியதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்தோம். இப்போ வந்து எப்படின்னா, அதாவது கூட பிற நட்பாக இருந்துக்கிட்டு ஒருத்தவங்களை கொலை பண்ணுற மாதிரி, அதாவது அண்டம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்கிற மாதிரி தன்னுடைய முத வந்து ஒரு உயிர் போகுதுன்னா அந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு வந்து முன்னாடியே காட்டி கொடுத்துரும். உடம்பில் ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா உடம்பு அழித்தார் உயிர் அழிப்பார். உடம்பு வந்து நமக்கு முன்கூட்டியே காட்டி கொடுக்கும். நம்ம நண்பரும் நம்ம உடம்பு தான், நமக்கு கோயிலும் நம்ம உடம்பு தான். அது நம்ம உடம்பை அழித்தோம்னா, உடம்புகளுடைய நோய்பாடுகளுக்கு நம்ம உள்பட்டோம்னாக்கும் அதை நம்ம அசால்ட்டாக விட்டுறோம். ஆனால் ஒரு நோய் வரப்போது நம்ம உடம்பு உயிர் போகுதுன்னா ஃபஸ்ட்டே நமக்கு நம்ம உடம்பு ஃபஸ்ட்டு உணர்த்தும். நம்ம அதை வந்து முன்கூட்டியே, நம்ம எத்தனை பேர் நம்ம உடம்பை கும்புறவங்க இருக்கோம், கும்பிட மாட்டேங்கிறோம். நம்மளை என்றைக்காவது நம்ம இந்த காலுக்கு கைக்கு நன்றி சொல்கிறோமா? செய்ய மாட்டேங்கிறோம். அதை வந்து நம்ம, நான் இன்னைக்கு ஒரு இதில் அந்தஸ்தில் இருக்கேன், நான் ஒரு பதவியில் இருக்கேன்ட்டு அந்த மாயையில் இருக்கோம். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், இந்த உடம்பு இந்த ஆன்மா எல்லாமே மாயை தான். இதை விட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம உயிர் அனாதையாக நிற்கப்படும். கொஞ்சமாவது நம்மளையே நாம் பார்க்கணும். நம்ம அதை பார்க்காதனால இவருக்கு ஏற்கனவே வந்துச்சு அந்த இந்த பிரச்சனை வந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ அவர் உயிர் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு அவர் ஆளாக்கப்பட்டார். சரி, அதனாலேயும் ரெண்டாவது அது அவங்க வீட்டில் யாராவது வந்தால் நான் கொஞ்சம் கன்னடாலாம் பேசுவேன், நான் சொல்லிக்கிறேன், அது வேறு மாதிரி. ஆனால் அவர் நமக்கு ஒரு பொக்கிஷம், நமக்காக இல்லை, எங்கேயோ அங்கே இருக்கிற நம்ம எங்கேயே போனாலுமா, கைலாயம் போனாலும் நம்ம பிள்ளையே இருக்குங்க. நம்ம பிள்ளை இல்லாமல் இல்லை, எல்லா நாட்டிலையும் நம்ம பிள்ளையாக இருக்கா, அவங்களும் நமக்குள்ளே இருக்காங்க. அதே மாதிரி மூச்சு பயிற்சி, ஒரு நாளைக்கு
ஒரு 20 நிமிஷம் நமக்குன்னு ஏன் ஒதுக்க மாட்டேனுங்கிறோம்? யாராவது இதில் இருக்கிறவங்களாவது ஒதுக்கி இருக்கீங்களா சொல்லுங்கள், சொல்லுங்கள். உங்களை தான் கேட்குறேன், சொல்லுங்கள். நீங்களாவது ஒதுக்கி 20 நிமிஷம் உங்களுக்குன்னு ஒதுக்கியிருக்கீங்களா? ஆ, ஒதுக்குனதில்ல. அப்புறம் நோய் வருது, அது வருதுன்னா எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது? ஒரு மூச்சு பயிற்சி இப்படி எடுத்து, ஃபஸ்ட்டு வந்து இடது மூக்கில் நம்ம சுவாசத்தை இழுத்து, பிறகு வலது மூக்கில் வந்து விடணும். பின்ன வலது மூக்கை இதே வந்து 5 தடவை விடணும். இடது மூக்கில் எடுத்து, ஏன்னா நமக்கு இதயம் இங்கே தான் இருக்குது. அப்போ நமக்கு இதயம் நல்லா பஞ்சிங் ஆகணும்னா நீங்கள் எந்த சாமி கும்பிட வேணாப்பா, எதுவும் ஆன்மீகவே வேணாம். ஆனால் இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, பஞ்சபூதங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பின்பற்றலாம் இல்லையா. அம்மா, ஒருத்தவங்க ஆன்மாவை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நல்லா கேட்டீங்க. ஆன்மாவை தொடர்பு கொள்ளணும்னா முதல்ல அம்மா அப்பாவை வச்சு கேட்பேன் நான், அம்மா என்ன அப்பா என்னன்னு. ஆனால் அவர் அம்மா அப்பாவும் அவர் இடத்துல தான் போயிருக்காரு, அம்மா அப்பா இருக்கிற இடத்துல தான் அவர் போயிருக்காரு, முன்கூட்டியே போயிட்டாங்க. ஆனால் அவர் கேட்கும்போது அவருடைய ஃபோட்டோவை வச்சு அவங்க இறந்த தீதி, அந்த திதி டயம் இருக்கும். இந்த டயத்தில் அவங்க இறந்தாங்க, எந்த மாதிரி இவங்க இதில் இறந்தாங்கன்னு எல்லா மனிதருக்கும் உள்ளது. இவங்க நம்ம ஒரு பேரும் போகணும், ஆனவங்க ஆனால் அரசியல் இல்லை. ஆனால் அரசியலுமா, அரசியலையும் தாண்டி ஒரு பவித்திரமான ஒரு நல்ல பேர் சம்பாதிச்ச மனிதர் அவர். அவருக்கு நான் வந்து பூஜையெல்லாம் பண்ணேன், ஆனால் நான் ஆன்மாவை கூப்பிடவோ வைக்கவோ நான் செய்யலை. ஆனால் அப்படி செய்யணும்னா நம்ம பூஜை பண்ணி அவங்கள கூப்பிட்டு நம்ம அழைச்சி கேட்கலாம், அவங்க என்ன நிலையில் இருக்காங்க, எப்படி இறந்தாங்க அப்படின்ட்டு கேட்கலாம். கேளு. இப்போ சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வர்ற நிறைய நடிகர்கள் அரசியலில் காணாம போயிடுறாங்க. சமீபத்தில் உள்ளாட்சி தேர்தலில் கூட விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நிறைய பேர் வின் பண்ணாங்க. விஜய் அரசியலோட, விஜய்க்கு அரசியலில் எதிர்காலம் எப்படி இருக்கு? முதலமைச்சர் ஆவாரா? அம்மா, முதலமைச்சராக ஆக மாட்டார். கோச்சுனாலும் கோச்சுக்கிறட்டும், ஆனால் நான் அரசியலை இழுக்கக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் கேட்டுட்டியே, நான் அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு நான் போகிறதும் அவ்வளோ நல்லாவும் இருக்காது. இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேளுங்க. மக்கள் இடையில் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கம்மா? மக்களுக்கு என்ன பிடிக்குது அவங்களுக்கு? ஒருத்தவங்க வந்து நல்லது செய்வாங்க, நமக்கு தாயாகவும் தகப்பனாகவும் நண்பனாகவும் இருந்து நம்மளை கவனிப்பாங்கங்கிற எண்ணத்தில் தான் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ சினிமா துறையில் யாராவது வில்லனை தேர்ந்தெடுத்திருக்காங்களா? இதுவரையும் வில்லனை ஒரு நம்பியாரையோ அவங்க இவங்கன்னு யாராவது அரசியலில் வந்ததாக எடுத்திருக்காங்களா? ஒரு ஹீரோவை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஏன் ஹீரோ இருக்காங்கன்னா அந்த ஹீரோவாக இருக்கிறவங்க நம்ம நாட்டுக்கு ஹீரோவாக இருந்து நம்மளை காப்பாற்றுவானுங்கிற ஒரு ஆசையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க ஆசையை வர்றவங்களும் சரி இருக்கிறவங்களும் சரி, நம்ம மக்களை நம்ம பிள்ளைகளாக பார்க்கணுங்கிறதா என்னுடைய ஆசைன்னு. அதே மாதிரி வந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்க நல்ல ஆயுள்வாவோட நம்ம நாட்டுக்கு நல்லா செய்யணும். ஒவ்வொருத்தவங்களையா நம்ம இது பண்ணிட்டு வர்றதில் அர்த்தம் இல்லை. அதே மாதிரி படித்தவங்க, படித்து வந்தவங்க அரசியலுக்கு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அதுவும் இல்லாமல் படித்து வந்தவங்களை காட்டிலும் கஷ்டப்பட்டு வர்றாங்கல்ல, அப்போ கஷ்டத்துடைய அருமை தெரியும். அப்போ அவங்கெல்லாம் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நீ வரப்போகிற காலங்களில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆளுக வருவாங்க. சிவாயணம் அம்மா, நான் ஏற்கனவே அவர் வந்து தெய்வ பக்தி உள்ளவர். அவர் தெய்வ பக்தியாக இருக்கிறனால தான் அவர் வந்து நிறைய டைம் அவருடைய கண்டத்திலிருந்து காப்பாற்றி காப்பாற்றி அவங்களுடைய குலதெய்வமே காப்பாற்றி விட்டுருக்கு. இப்போவும் கண்டத்தில் இருக்கிறாரு. கண்டத்தில் இருந்தாலும் வந்து இப்போ வந்து உயிருக்கு இதாக இருக்குது, ஆனால் காப்பாற்றக்கூடிய தன்மை இருக்குமா? நான் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி பூஜைகளும் பண்ணியிருக்கேன் அவருக்கு நல்லா இருக்கணும்ன்ட்டு. ஆனால் அவங்க வீட்டில் யாராவது வந்தால் ஒரு சில விஷயங்கள் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயுளோடு நல்லா இருக்கலாம். சரி, அதாவதுமா நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ இந்த ஜென்மத்தில் படுற துன்பமே உங்களால் தாங்க முடியல, சூசைட் பண்ணிக்கிறலாம், மறந்த குடிச்சிருவேன் அப்படின்ங்கிறீங்க. முன் ஜென்மத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா நீங்கள் இருப்பீங்களா? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. முன் ஜென்மத்தில் இன்னும் நீங்கள் மோசமான நிலையில் இருந்திருப்பீங்க, இல்லை பதவியில் இருந்திருப்பீங்க. பதவிக்கு நீங்கள் போனாலும் உங்களை கொன்றுருவாங்க.
சரியா? நீங்கள் கீழே கீத்தரமாக இருந்துட்டு போனாலும் அதுக்கு நீங்களே உங்களை கொண்டுக்குருவீங்க. இந்த மாதிரி மாயையில் இருக்கிறனால தான் கடவுள் உங்களுக்கு அதை மறைச்சி வச்சுருக்கான். அந்த மறைக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லி அது உங்களை கலங்கப்படுத்துறதுக்கு இருக்கலாம். இருக்கிற இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் எத்தனை பாவம் பண்ணுறீங்க. சரி கேட்டீங்களே, இங்கே வாங்க உங்களை பற்றி சொல்கிறேன், உட்காரு. இதை எடுங்க, உங்கள் அம்மா அப்பா பேர் சொல்லுங்க. கீதா மணிவண்ணன். ஆ புரியுங்க. உங்கள் பேர் என்ன? விக்னேஷ். இங்கே பாருங்க, இவங்க இவர் கேட்டார், ஆனால் இவர் நல்லவர் தான், ஆனால் இன்னும் அவங்க குடும்பத்தில் இவருக்கு சந்தோஷமே கிடையாது. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கா? முதல்ல கொஞ்சோண்டு இடம் இருக்குது உங்கள் அம்மாக்கிட்ட, அதையும் அவங்க வீட்டில் உள்ளவங்களே ஏமாத்துறாங்க. அப்புறம் உங்கள் அப்பா கிட்டே என்னத்தை கேட்க முடியும்? உங்கள் அப்பாவே உங்கள் அம்மா ஏன் கட்டினேன்னு அழுதுகிட்டு இருக்காரு. வேறு எதுவும் கேட்கணுமா? இல்லை. ஆ சொல்லு. அம்மா, பொதுவாக கோவில் அப்படின்னா கடவுளுக்கு தான் கட்டுவாங்க. இப்படி இந்த சின்ன விஷயத்தை இவர் என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இன்னும் அவங்க வீட்டில் நிறையா பிரச்சனை இருக்குது, ஆனால் தாங்க முடியாதுங்கிறாரு. அப்போ இவர் முன்ஜென்மத்தை பின்ஜென்மத்தை தெரிஞ்சுக்கிட்டார்னா இவர் வாழ்வாரா சூசைட் பண்ணுவாரா? நீங்களே சொல்லுங்கள். சொல்லுங்க. அதுக்காக தான் இறைவனை பார்த்து மறைச்சி வச்சிருக்கான்.